வணக்க மக்களே வெல்கம் டு ஷோ நம்ம பார்க்க போறது ராம் மசூர் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம் அமேசான் பிரைம் டிப்ல அவைலபிளா இருக்கு இப்ப இதோட தமிழ் டப்டு தந்தி ஒன் சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் ரெண்டு நபர்களோட வாழ்க்கையில நடக்குது அதுவும் வித்தியாசமான காலகட்டத்துல வாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட கதை ஆக்சுவலா அந்த ரெண்டு நபர்களோட பேர் தான் ராமன் சூரி

ஊர்ல இருக்கு அதுவும் அந்த ஊர்ல போய் நீங்க சூரி அப்படின்ற ஒரு நபரை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு இவங்களும் அந்த ஊருக்கு போறாங்க அண்ட் சூரியோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சிவா கிட்ட சூரியோட கதையை கேட்கிறாங்க அந்த கதையை கேட்டா இவர் வாழ்க்கையில நடந்த அதே சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயும் அப்படியே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உணர்றாங்க சோ எதனால அப்படி நடந்திருக்கு அண்ட் சூரியோட லைஃப் எப்படி முடிஞ்சுது அண்ட் இவர் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில அந்த டைமண்ட தயாரிச்சாரா அண்ட் டுவர்ட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் கான்செப்டா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்டை மயமா வச்சு அமைக்கப்பட்ட கதைதான் தான் பட் இதே மாதிரியான படங்கள் அதாவது ரெண்டு பேரோட வாழ்க்கையில ஒரே செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்றது தமிழ் சினிமாலே இதுக்கு மறுபடியும் சில படங்கள்ல வந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சித்தார்த் நடிப்புல வந்து எனக்குள் ஒருவன் படம் இருக்குல்ல அதாவது கன்னடத்துல கூட லூசியாங்கிற பேர்ல ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஆல்சோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட லைஃப் ஸ்டைல காட்டுறதுக்கு சுப்பிரமணியபுரம் படத்தோட ரெஃபரன்ஸை கொஞ்சம் ஆங்காங்கே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்ஃபேக்ட் அந்த காதல் காட்சிகள் எல்லாம் அது அப்படியே எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இதுல அந்த ஆர்டிபிஷியல் டைமண்ட் அப்படின்றது ரிலேட்டடான சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணப்பட்டிருக்கும் அதுவும் டுவேர்ட்ஸ் தி எண்ட் ஒரு விஷயம் மாதிரி சொல்லிருப்பாங்க அது வந்து உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல உண்மையான வில்லன் யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்டா இருக்கட்டும் அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிச்சுதான் இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் தான் பட் மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இந்த ரெண்டு லைஃப்ப காட்டுறாங்களா இந்த ரெண்டு லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸுமே இன்ட்ரஸ்டிங்கா அமைக்கல தான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அதுலயும் அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு இன்ஃபேக்ட் ரொம்பவே போரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஆல்சோ அந்த பொண்ணுங்க விட்டுட்டு போறதுக்கான காரணம் அப்படின்றதுமே எந்த விதமான நியாயமும் இல்லாம விட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க ரொம்ப செயற்கை பில்ட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸ்ல மாத்தி மாத்தி ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுமே ரொம்ப ரொம்ப செயற்கை இருந்துச்சு ஓவரால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா நேச்சுரலா எடுத்திருந்தாலே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் பட் ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரா வந்திருக்க ஒரு படம் தான் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அட் ஆஃப் அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கிறதா செய்யுது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்